ஹாய் வீவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது காஞ்சனா திரைப்படத்தின் திரை விமர்சனம். காஞ்சனா திரை சன் பிக்சர்ஸ் மற்றும் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் இயக்கி நடிக்கும் படம்தான் இந்த காஞ்சனா திரை திரைப்படம். இது இதற்கு முன் வெளிவந்த முனிப்படத்தின் நான்காவது பாகம் மற்றும் காஞ்சனா படத்தின் மூன்றாம் பாகமாகும். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் உடன் சத்யராஜ், ஓவியா, வேதிகா, நிக்கி, கோவை சரளா, கபீர், துஹன், சிங், நெடுமுடி, வேணு, சூரி, ஸ்ரீமன், கிஷோர், அனுபமா, குமார், தேவதர்ஷினி, மனோபாலா, மயில்சாமி, ஆத்மா, பேட்ரிக் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் ராகவா மற்றும் காளி என்ற இரண்டு கதாபாத்திரங்களில் நடிக்கிறார். இதில் காளி கதாபாத்திரத்தில் நடிக்கும் லாரன்ஸின் தந்தையாக நெடுமுடி வேணு நடிக்கிறார். கோவை சரளா வழக்கம்போல் லாரன்ஸின் அம்மாவாகவும் ஸ்ரீமன் அண்ணனாகவும் தேவதர்ஷினி அன்னியாகவும் நடிக்கிறார்கள். இந்த காஞ்சனா திரை திரைப்படத்தின் மொத்த பட்ஜெட் 40 கோடியாகும். தன்னுடன் இருப்பவர்களுக்கு நல்லது செய்யும் ஒருவனை வில்லன் கொன்றுவிடுவதால் அவனை பேயாக வந்து பழிக்கு பழி வாங்குவதுதான் இந்த காஞ்சனா திரை திரைப்படத்தின் கதை. இந்த முறை ராகவா லாரன்ஸ் எடுத்துக்கொண்ட கதைக்களம் அனாதை ஆசிரமம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். ராகவா லாரன்ஸ் தனது தாத்தா டெல்லி கணேஷின் 60வது கல்யாணத்தை கொண்டாடுவதற்காக கோயம்புத்தூரில் உள்ள தனது தாத்தா வீட்டிற்கு குடும்பத்துடன் செல்கிறார். செல்லும் வழியில் அனைவரும் சாப்பாட்டிற்காக ஒரு இடத்தில் இறங்குகிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ராகவா லாரன்ஸுக்கு தெரியாமல் பேய் ஒன்று அவருடைய உடம்பில் ஏறிக்கொள்கிறது. இந்நிலையில் அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் தாத்தா வீட்டினை வந்தடைகின்றனர். வந்த இடத்தில் லாரன்ஸ் தனது சொந்த தாய்மாமா மகள்களான ஓவியா, வேதிகா மற்றும் நிக்கி ஆகியோருடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என டூயட் பாட ஆரம்பித்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கே தெரியாமல் அவர் உடம்பில் ஏறிய ஆவி அங்குள்ளவர்களை பயமுறுத்த ஆரம்பிக்கிறது. இதனால் அந்த பேயை அடக்க ராகவா லாரன்ஸ் குடும்பம் ஒரு மந்திரவாதியை தேடி ஓடுகிறது. ஆனால் மந்திரவாதியின் பயமுறுத்தல்களுக்கும் தந்திரங்களுக்கும் பேய் ஓடுவதாக இல்லை. இதனால் பேயை ஓட்ட ஒரு அகோரியின் உதவியை நாடுகிறது லாரன்ஸ் குடும்பம். ஆனால் அகோரி வந்து விரட்டியும் பேய் அந்த வீட்டை விட்டு ஓடவில்லை. இந்நிலையில் ராகவா லாரன்ஸின் உடம்பில் புகுந்த ஆவி ஒன்றல்ல, இரண்டு ஆவிகள் என்பது அந்த அகோரியின் மூலம் தெரிய வருகிறது. ஒரு ஆண் ஆவி மற்றும் ஒரு பெண் ஆவி. இதனால் அந்த இரண்டு ஆவிகளும் ராகவா லாரன்ஸின் உடம்பில் முழுவதுமாக குடியேறி அங்குள்ள வில்லன்களை பழிவாங்குகிறது. அந்த ஆண் பெண் ஆவிகள் யார், அந்த ஆவிகள் அந்த வில்லன்களை எதற்காக கொலை செய்ய துடிக்கின்றன என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தில் காமெடிக்கு பஞ்சமில்லை. கோவை சரளா, தேவதர்ஷினி, ஸ்ரீமன், சூரி என அனைவரும் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள். இதனால் காமெடியில் எந்த குறையும் இல்லை, நன்றாகவே உள்ளது. படத்தில் சண்டை காட்சிகள் வழக்கம்போல் அருமையாக உள்ளது. வில்லன்களாக தருண் அரோரா, கபீர் சிங் மற்றும் போலீஸ் அதிகாரியாக வரும் அஜய் கோஷ் ஆகியோர் மிரட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இது பேய் படம் என்பதால் திகில் கலந்த சண்டை காட்சிகளாகவே உள்ளது. மேலும் காளிய தொட்ட கெட்ட என்ற பஞ்ச் வசனங்களும் கைதட்டல்களை பெறுகின்றன. வெற்றி மற்றும் சுஷில் சௌத்ரி ஆகியோர் ஒளிப்பதிவு செய்துள்ளனர். இது பேய் படம் என்பதால் காட்சிப்படுத்துதலில் நம்மை உண்மையிலேயே பயமுறுத்துகிறார்கள். மேலும் மூன்று கதாநாயகிகளும் அரைகுறை ஆடைகளுடன் வந்து ரசிகர்களை மயக்குகிறார்கள். ஆனால் கிராபிக்ஸ் காட்சிகள் கண்களுக்கு நிறைவாக இல்லை, சுமாராகத்தான் உள்ளது. தமன் இசையில் படத்தில் 6 பாடல்கள் உள்ளன. அனைத்தும் ஓகே என்று சொல்லலாம். இந்த 6 பாடல்களும் நடனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக டூபாடூ என்று சொல்லப்படும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக ராஜ் கபில், ஜெஸ்ஸி, பரத் மதுசூதனன், சாய் பரத் மற்றும் சரவெடி சாரன் ஆகியோர் வேலை செய்துள்ளனர். மேலும் தமனின் பின்னணி இசை படத்திற்கு பக்கபலமாகவும் திகிலாகவும் உள்ளது. வழக்கம்போல் இந்த படத்திலும் ராகவா லாரன்ஸ் பேய்க்கு பயந்து நடுங்கும் மனிதராகவும் பயத்தில் கண்ணில் படும் பெண்களின் இடுப்பில் எகிரி குதிக்கும் மனிதராகவும் நடித்து அசத்துகிறார். மேலும் பஞ்ச் வசனம் பேசுவதிலும் அதிரடி சண்டை காட்சிகளிலும் பிரமாதமாக செயல்படுகிறார். ஆனால் இவை அனைத்தையும் நாம் ஏற்கனவே காஞ்சனா 1 மற்றும் காஞ்சனா 2 ஆகிய
இரண்டு படங்களில் பார்த்துவிட்டதால் புதிதாக ரசிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளை வைத்து உருவாக்கப்பட்ட காட்சிகள் முந்தைய இரண்டு படங்களிலும் வந்துவிட்டதால் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. இதனால் ராகவா லாரன்ஸ் தனது அடுத்த பாகத்தில் வேறு ஒரு புதிய கதைக்களத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். அப்போதுதான் ரசிகர்களுக்கு புதிய படம் பார்த்தோம் என்ற திருப்தி உண்டாகும். இந்த படத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பெண்கள் இதோ உங்களுக்காக.